और वर सीधनम मांगरा पाव मनन में आ अवन उड़ घट्ट बदे अवन के करमई अवन के वेड़ तिले दा मने भी एक कुंडू बच्चे कुंडी रिपदे मार कर तिलुला करमई अवर ने सहिरार मने भी किटा उड़ बैल मंडी के करार अल के काम ले भू अंधो वो इरिकर चने नाले की टेंपरी आप वो इरिना दे बहर அவருடைய சொத்தாக அதை கையாளுவார் குந்தினால் நாம மாமனார ஊட்ட போய் இருந்தால் நாம செய்யற முதல் நல்ல வேலை என்ன சந்தேகம் இருந்த மாமனாரை மாமி அவையும் பிரிக்கிறது மாமி அவ குசினிக்குள் அனுப்பிடுவோம் மாமனார் எங்க அனுப்புவோம் சாப்பு பக்கம் அனுப்பிடுவோம் உள்ளூரா இருக்கு நமக்கு இது பெரிய பாவம் 50 வயசு 55 60 வயசான மாமனார் மாமிக்கு ஆசை இல்லையா அவர் தன் ஆசையை நிறைவேற்ற எட்டி எட்டி பார்ப்பார் சந்தர்ப்பம் பெற மாட்டாதான்னு பார்ப்பார் மருமகன் இல்லாத நேரத்தில் மருமகள் இருப்பாள் எங்க கிட்ட போவேலா குசினிக்க போனா வேற கதை அவ சொல்லுவா பிள்ளைகள் இருக்கல நீங்க என்னென்ன பாக்குறதே இல்லம்பா எவ்வளவு பெரிய பிள்ளை ரசூலுல்லா அவருடைய அனைத்து கல்யாணமும் கதிஜாவை முடித்ததை விட அனைத்து கல்யாணமும் 55 வயசுக்கு பிறகு முடிச்சது எப்படி 55 வயசுக்கு பிறகு அவருடைய கடைசி கல்யாணம் 60வது வருடம் என் ஆசை இல்லாமல் முடித்து சும்மா கல்லப்பல வச்சுக்கிருந்தாவா அவருடைய ஹக்குகளை நிறைவேற்றவில்லையா 63வது வருடத்திலே ஹஜ்ஜுக்கு போன போது தன் 9 மனைவிமாரிடத்திலும் ஒரே இரவில் அவர்கள் போனார்கள் அல்லவா அவர்களின் தேவையை நிறைவேற்றினார் அல்லவா நம்ம செய்கிற ஒரு பாவம் இந்த சமுதாயத்தில் அது புரியவில்லை கணவன் மனைவியை பிரிக்கிறார்கள் மருமகன் போய் நடுவீட்டில் உந்திக்கு இது அவர் உடைச்ச ஊட மாதிரி இருப்பார் ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உங்களோட மாப்பா வேலை சரி டிஸ்டர்பா இருக்கு அதில் தனிய குடில கட்டிக்கு போக வேண்டிய இது நடக்கிற நாம செல்லத்தை அநியாயம் நடக்கிறது இப்படியான பாவங்களை அரங்கேற்றுகிறது எவ்வளோ பாவங்களுக்கு காரணமா இருக்குது நாங்கள் என்ன செய்கிறோம் உம்மா செல்றா உம்மா உறவை துண்டி உம்மாட உறவை பேணத்தான் நல்லா செல்லான் என்று சொல்லி தாய் சொல்கிறார் என்று தாய்க்காக நாங்கள் சீதனம் வாங்குறோம் இது சீதன கல்யாணம் நடக்கிற காலம் சீதனம் வாங்குறதும் பாவம் கொடுக்கிறதும் காலம் இப்ப நாங்க சீதனம் கொடுக்கிறோம்ல அன்பளிப்பு கொடுக்கிறோம் மாப்பிள்ளைக்கு அன்பளிப்பா ஊடு கொடுக்கிறோம் அது சரி அப்ப அவன் தலாக் சொன்ன ஊடு எப்படி கேட்க மாப்பிள்ளையும் புருஷனும் சண்டை பிடிச்சிட்டாங்க நீங்க அன்பளிப்புன்னு சென்னையல் அன்பளிப்பை திருப்பி எடுக்கலாமா எடுக்கலாது கேட்கலாமா கேட்கலாது ரெண்டு சாட்சி வச்சு அன்பளிப்பாக்கி போட்டேன் காசா கொடுத்தாலும் சரிதான் பூமியா கொடுத்தாலும் சரிதான் அது அன்பளிப்பு இல்லைன்றதால தான் ஒரு சின்ன ஒரு சண்டை வந்தா அவர் அங்க நிற்கார் உம்மாட விட்டேன் இவ விட்டு விட்டு வெளியிறங்குவேன்பா உங்களுக்கு விருப்பம் இல்லை விட்டு விட்டு போட்டு போறானேப்பா அவரோட வாயில படா ரெண்டு வந்துடும் விருப்பம் இல்லை அடி விட்டு போறதானேம்பா இந்த வார்த்தையை கொண்டுனா ரோஷம் பொங்கி வந்துடும் நான் பா ரெண்டு எம்பா ரெண்டு சடுப்படுப்பா கட்டிக்கு பேய்த்திருவாரு அவரே இல்லாது அவருக்கு தெரியும் நாம் இவ்வளவு விட்டு எரிக்கத்தாலதான் வெளி செல்றாள் சிலர் சொல்றாரு நாங்க அன்பளிப்பா கொடுத்தோம் போய் யாரை ஏமாத்துறது படைச்சவன் பார்த்திருக்கான் கொடுக்கிறதும் பாவம் நாம் ஏன் கொடுக்கோம் நம்முடைய புள்ள பட்டு பெய்த்திரும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய சட்டத்தை விட பிள்ளையின் மீது எங்களுடைய நேசம் அதிகமாக இருப்பதால் அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களை விட என் பிள்ளை நேசம் என்று பார்த்து பிள்ளை நல்லா இருக்கணும் என்றதுக்காக சீதனம் கொடுக்கும் வட்டிக்கு வாங்குறவனத்துக்கு வாங்குறான் வட்டிக்கு வாங்குறவன் தன் கஷ்டத்துக்கு வாங்குறான் வீட்டில் சாப்பாடு இல்லை அது இல்லை செலவுக்கு காசு காணாது என்று வட்டிக்கு வாங்குறான் வாங்குறவனுக்கும் பாவம் கொடுக்கிறவனுக்கும் பாவம் இல்லையா கொடுக்கிறானே வட்டியை வாங்குறவன் வட்டிக்கு கொடுப்பவன் வட்டியை கொடுக்கிறானே இந்த வட்டியை வட்டிக்கு கடன் வாங்குறானே அவனுக்கும் பாவம் தானே சம பங்கண்டு தானே ரசூலுல்லா சொன்னார்கள் எழுதுறவனுக்கும் சம பங்கண்டு தானே சொன்னார்கள் சாட்சி சொல்லவனுக்கும் சம பங்கண்டு தானே சொன்னார்கள் அப்ப அந்த சபையான கல்யாணங்களுக்கு ஏன் இன்னும் போய்க்கிருக்கேன் 25 வருஷமா கேட்டுக்கொண்டு தெரியாதா கல்யாணத்தை கூப்பிட்டாராம் போறாராம் கோவிச்சுட்டு வரான் அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் எல்லாம் குப்பையில் இதுவல்ல நீ ஒரு நேசித்தால் அவன் கல்யாணம் முடிக்க போறானா கேள் நீ அல்லாஹ் ரசூல் பொருத்தமா செய்றியா
உன் கடமை நிறைவேற்றி செய்றியா என்று கேள். பிள்ளையா செய்யறானா உனக்கு நசியா செய், நீ சரியா செய்வேன்னா நான் பாரன் இல்லையா என்ன உடு. நான் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்க விரும்பவில்லை, நான் அல்லாஹ்வுக்காக உன்னை நேசித்தேன், நான் இப்ப அல்லாஹ்வுக்காக உன்னை வெறுக்க வேண்டிய நிலை வருகிறது, அல்லாஹ்வை பயந்து கொள். பிள்ளை நேசத்திற்காக நாங்கள் சீதனம் கொடுத்தோம் சரியாது, பிள்ளை நேசத்திற்காக மனைவி நேசத்திற்காக நான் வட்டிக்கு கடன் வாங்கினேன் சரிப்படாது. நமது பிள்ளையை மகளே நீ இஸ்லாமிய முறைப்படிதான் குடும்பம் நடத்தணும் என்று பழக்கி வாழ வைக்க வேண்டும். இதுதான் சட்டம். ஒரு ஆணினுடைய இடத்திலே தான் மனைவி இருப்பது என்பதுதான் மார்க்கத்தின் அமைப்பு. நமது சமுதாயத்திலே மிக பெரும் கேன்சராக இந்த பிள்ளையான கலாச்சாரம் ஊடுருவியதால் தௌஹீதின் பெயரால் கல்யாணம் முடித்துவிட்டு எல்லோரும் மாமியார வீட்டிலே தான் கடைசியா தஞ்சமடைஞ்சு கடைசியா மாமியா மாமன் அவரை வெளியிறக்கி மருகா ஏ சண்டை குடிச்சார் சொத்து தாண்டு ஒன்னு தேவையில்லை முடிக்கிறேன், நாலு நாளைக்கு வாடகைக்கு இருக்கிறேன், ஒரு சொத்து தாங்கிறேன். அவர் என்ன செய்வார்கள்? அல்லாஹ் ரசூல் பார்க்க மாட்டார்கள், புள்ள நல்ல அறிக்கொடும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இப்படி கர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்ப ஈமாண்ட சுவையை சுவைப்போம் கிடையாது. எதை சுவைக்கிறோம் தெரியுமா? விதைத்ததை சுவைக்கிறோம், விதைத்ததை அறுவடை செய்கிறோம், பாவங்களை சுவைக்கிறோம். மறுமை நாளையிலும் அல்லாஹ் சொல்வான் சுவைத்து பாருங்கள் நீங்கள் செய்தவைகளை என்று. எனவே அன்புக்குரிய சகோதரர், ஈமானுடைய சுவையை நாங்கள் சுவைக்க வேண்டும். அதற்கேற்ற அந்த ஈமானிய ஆரோக்கியமான பண்புகள் எங்களுடைய உள்ளத்தில் வந்தால் அதிலே நாங்கள் அந்த ஈமானின் சுவைப்பை சஹாபாக்கள் சுவைத்த மாதிரி ரசூலுல்லாஹ் சுவைத்த அந்த வழியிலே நாங்கள் சுவைப்போம். நபிகளார் சுவைத்திருக்கிற அளவு நமக்கு தெரியாது. அந்த வழியில கொஞ்சமாவது ஒருத்தன் கணக்கத்துண்டா நல்லா சுவைத்தார், நாம் அதில் கொஞ்சமாவது சுவைத்து பார்க்கிறோம் இல்லையா? எனவே இவ்வாறான அழகிய பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்வோம், முயற்சி செய்வோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் புரிந்து நடக்க நல்லொரு பாதிப்பான